சேலம் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி குறித்த பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தோல்வி பயத்தால் மோடிக்கு தூக்கம் தொலைந்து அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு ஓடி வருவதாக டி ஆர் பாலு பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி தூக்கம் தொலைந்து அடிக்கடி தமிழ்நாடு வந்து புலம்பிவிட்டு செல்வதாக டி ஆர் பாலு விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் பாஜக தலைவர்கள் கொல்லப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள டி ஆர் பாலு, ஆனாலும் ஜெயலலிதாவை தான் மோடி புகழ்ந்து பேசியுள்ளார் என்றும் விமர்சித்துள்ளார். ஊழல் குறித்து பேச மோடிக்கு தகுதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள டி ஆர் பாலு, தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக நடத்திய தில்லுமுல்லு நாடு முழுவதும் அம்பலப்பட்டிருக்கிறது, கொள்ளையை சட்டப்பூர்வமாக்கிய கட்சி பாஜக என்றும் சாடியுள்ளார். பெண் சக்தி பற்றி பொய்களை கொட்டியிருக்கும் மோடி மணிப்பூரில் நின்று இப்படி பேச முடியுமா என்றும் டி ஆர் பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். பெருமழை வெள்ளத்தின் போது ஒரு பைசா கூட நிதி தராத மோடிதான் தமிழகத்தை புண்ணிய பூமியாக மாற்றுவோம் என்று கூறுகிறார். 10 ஆண்டு அழிவு ஆட்சியிலிருந்து மக்கள் விடுதலை பெற தயாராகிவிட்டனர். 19 பாஜகவுக்கு பேரழிவு தொடங்கப் போகிறது என்றும் டி ஆர் பாலு எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.